திராவிட இயக்கத்தை எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று முதல்வர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் திராவிட கழக தலைவர் கி வீரமணியின் தொன்னூறாம் ஆண்டு பிறந்தநாள் விழா நேற்று சென்னையில் நடைபெற்றது இதில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதில் முதல்வர் மு ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அமெரிக்காவில் உள்ள பெரியார் பன்னாட்டு அமைப்பு வழங்கும் சமூக நீதிக்கான கி வீரமணி விருது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் தன் உயிரையும் காத்து எனது உயிரையும் காத்த கருப்பு சட்டைக்காரர் தான் வீரமணி பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது அவருடைய நூறாவது என் மீது விழுந்த அடிகளை தாங்கியவர் சிட்டிபாபு மட்டுமில்லை ஆசிரியர் வீரமணியும் தான் என்று குறிப்பிட்டிருந்தார் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட நேரத்தில் நான் கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்கிறேன் அதுதான் என்னுடைய முதல் சிறை அனுபவம் அப்போது எனக்கு வயது இருபத்தி மூணு எனக்கு முன்னால் ஆசிரியர்கள் மற்ற தோழர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் கூட்டடி அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் நான் உள்ளே அழைத்துச் செல்லப்பட்ட அங்கிருக்கக்கூடிய காவலர்களால் உண்டாந்தடியால் பலமாக தாக்கப்படுகிறேன் அப்பொழுது என் மீது என் மீது விழுந்த பெரும்பாலான அடிகளை தன் உடம்பில தாங்கியவர் மறைந்த அண்ணன் சிட்டி பாபு அவர்கள் சிட்டி பாபு அவர்கள் மட்டுமல்ல அண்ணன் ஆசிரியர் அவர்களும் தான் இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன் இன்று இருப்பதை விட மிக வெளிந்த உருவமாக இருந்தவன் நான் அடி தாங்க உடம்பு மட்டுமல்ல அடி என்றால் எப்படி இருக்கு என்பதை அறியாத நிலையில் இருந்தவன் நான் அப்பொழுது என் மீது விழுந்த அடியை தாங்கி அதன் பிறகு கொடுத்தவர் தான் நம்முடைய மதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்கள் தன்னுயிரையும் காத்து என் உயிரையும் காத்த கருப்பு சட்டைக்காரர் தான் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அல்லது இந்த ஆட்சியின் மீது அரசியல் விமர்சனம் தாக்கல் நடத்தினால் எங்களுக்கு முன்னால் அதனை தடுக்கக்கூடிய கேடயமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் எதிரிகள் மீது கொள்கை அம்பு பாய்ச்சும் சொல் வீச்சுக்காரராக செயல்படுவதுதான் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் தினந்தோறும் அவர் விடக்கூடிய அறிக்கைகள் மூலமாக நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை அத்தனையும் நாங்கள் தீர்மானிக்கிறோம் அதன் வைக்கோவர்களும் நம்முடைய திருமாவர்களும் சொன்னார்கள் தமிழக முதல்வருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் இருக்கிறார் இருப்பார் என்று சொன்னார்கள் அதுதான் என்னை இந்த அளவிற்கு உற்சாகத்தை ஊக்கத்தை வழங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு திக்கற்ற நிலையில் இருந்த நேரத்தில் தைரியத்தை தெம்பை ஊட்டி இன்றைக்கு திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உணர்ச்சியை எனக்கு ஏற்படுத்தி தந்தவர் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் தான் தொடர்ந்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் குடும்ப குடும்பமாக இயக்கப்படுத்தியதால் இது குடும்பம் இயக்கம் என்றே சொல்லலாம் கொள்கை ஒரு பக்கம் என்றாலும் பாசமும் அன்பும் தான் திராவிட இயக்கத்தின் அடிக்கட்டுமானம் எந்த கொம்பனாலும் திராவிட இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியவில்லை இனியும் முடியாது என்றும் குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமின்றி திராவிட இயக்கம் என்பது கட்சி அல்ல கொள்கை உணர்வு அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் குடும்பம் குடும்பமாக இயக்கம் நடத்திய காரணத்தால் இது குடும்ப இயக்கம் குடும்ப கொள்கை இயக்கம் குடும்ப பாச உணர்வு கொண்டு இருக்கக்கூடிய இயக்கம் கொள்கையும் லட்சியமும் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாசமும் அன்பும் இருப்பதால் தான் இந்த திராவிட இயக்கத்தின் அடிக்கட்டும் அடிக்கட்டுமானத்தை யாராலும் எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியல இனியும் முடியாது திராவிட இயக்கம் என்பது ஒரு கட்சி அல்ல இது ஒரு கொள்கை உணர்வு அந்த கொள்கை உணர்வு வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த உணர்வை யாராலும் தடுத்திட முடியாது அழித்திட முடியாது இந்த உணர்வானது திராவிட இயக்கத்திற்குள் மட்டுமல்ல அனைத்து இயக்கங்களுக்கு உள்ளேயும் ஊடுருவி விட்டது போ அதன் அடையாளமாகத்தான் அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இந்த விழாவிலே பங்கேற்று இங்கே அண்ணன் ஆசிரியர் அவர்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் சமூக நீதி சுயமரியாதை பகுத்தறிவு பெண் விடுதலை மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவம் இன உரிமை மொழிப்பற்று ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய திராவிடக் கொள்கையின் அடையாளமாக நம்முடைய ஆசிரியர் விளங்கிக் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் இதனை அரசியல் களத்தில் வென்றெடுத்து தமிழ்நாட்டு மக்களை தன்மான உள்ளவர்களாக அனைத்து உரிமைகளையும் கொண்டவர்களாக ஆக்குவது மட்டுமல்ல அவளுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து தரக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை தான் இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு சிறுவனாய் இருந்து திராவிட கொள்கையை பேசிய காலத்தில் இந்த கொள்கையை நிறைவேற்றக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியானது அமையும் என்று ஆசிரியர்கள் நினைத்திருப்பாரா என்று எனக்கு தெரியல ஆனால் தனது கனவுகள் நிறைவேறி வரக்கூடிய காலத்திலையும் ஆசிரியர் அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தான் எனக்கு மகிழ்ச்சி ஒரு சீர்திருத்த இயக்கம் அரசியல் பரிணாமம் பெற்ற ஆட்சியை பிடித்து தான் பேசிய கொள்கைகளை நிறைவேற்றும் சட்டங்களை ஏற்றும் தகுதியை அடைந்தது இந்திய வரலாற்றில் திராவிட இயக்கத்திற்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை இத்தகைய பெருமைக்குரிய இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஆசிரியர் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலை வாழ்த்துகிறேன் ஏன் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழர்களின் சார்பில் நான் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்றேன்